ஸ்ரீ பனங்காட்டீஸ்வரர் கோவில், பனையபுரம், விழுப்புரம். விழுப்புரத்தில் இருந்து வடகிழக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் விக்கிரவாண்டி டு தஞ்சாவூர் சாலையில் உள்ளது. விழுப்புரம் வழுதாவூர் சாலைகளில் சந்திப்பில் இந்த ஊர் இருக்கிறது. விழுப்புரத்திலிருந்து ஏராளமான பேருந்துகள் இவ்வூர் வழியாக செல்கின்றன. 60 அடி உயரம், 4 நிலை கொண்ட ராஜகோபுரம் நிமிர்ந்து நிற்கின்றது. ஆயிரத்தி 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோவில். இதன் அருகே உள்ள சிங்கமுகத் தூண்களும் விஜயநகர காலத்தை சேர்ந்ததாகும். திருஞான சம்பந்தர் பெருமானால் தேவாரம் பாடல் பெற்ற 231வது தலமாகும். சிவபெருமானை மதிக்காமல் தக்கன் யாகம் வளர்த்ததால் ஏற்பட்ட பாவங்கள் நீங்க பல சிவத்தலங்களுக்கு சென்று வழிபட்டான். அவன் வழிபற்ற ஒன்றுதான் பனையபுர சிவத்தலமாகும். இதற்கு சான்றாக ராஜகோபுரத்தில் நுழைவாளின் இடது பக்கத்தில் வடக்கு முகமாக ஆட்டுத்தலையுடன் தக்கன் வழிபடும் சிலை உள்ளது. சூரிய பகவான் வழிபட்ட தலம். தக்கனின் யாகத்தில் கலந்து கொண்ட சூரிய பகவான் அகோர வீரபத்திரனால் தாக்கப்பட்டு தன் அழகையும் ஒளியையும் இழந்தார். அந்த சாபம் நீங்க இத்தலத்தின் ஈசனை வணங்கி தன் சாபத்தில் இருந்து விடுபட்டார். இதனை உறுதிப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் சித்திரையில் 7 நாட்கள் சூரிய பூஜை நடைபெறுகிறது. இந்த 7 நாட்களும் இக்கருவெளியில் உள்ள ஈசன் மற்றும் தேவியின் மீது சூரிய ஒளி விழுகின்றது. ஸ்ரீ கற்பலகை விநாயகர். இந்த இடம் புறவார் பனங்காட்டூர் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், தமிழில் புறவார் என்றால் காடு மற்றும் பனங்காட்டூர் என்பது பனைமரங்கள் நிறைந்ததாகும். ஸ்ரீ வள்ளி தேவானையுடன் ஸ்ரீ சண்முகர் அருள்பாலிக்கின்றார். இத்தலத்தில் தலைவிருட்சமாக பனைமரம் விளங்குகிறது. இதில் ஆண்மரம் உயரமாகவும் பெண்மரம் குள்ளமாகவும் காலங்காலமாக காட்சி தருவது வியப்பான ஒன்றாகும். பனைமரம் ஸ்தல விருட்சமாக இருக்கும் 5 கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். மற்ற 4 இடங்கள் திருப்பனத்தால், திருப்பனையூர், திருஒத்தூர் மற்றும் திருவெண்பார்த்தன் பனங்காட்டூர் ஆகும். இக்கோவிலில் சத்யாம்பிகை என்ற பெயரில் கிழக்கு முகமாய் நின்ற கோலத்தில் தனி சந்நிதியில் அருள்பாலிக்கின்றாள். இக்கோவிலில்
கருவறையில் சுயம்புலிங்கமாக இறைவன் காட்சி தருகின்றார். ஸ்ரீ பனங்காட்டு ஈஸ்வரர் சன்னதி. அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான திருநீலகண்ட நாயனார் தன் மனைவியுடன் காட்சி தருகின்றார். இந்த ஆலயத்தில் கருவறை சிற்பங்கள் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்தவையாகும். ராஜராஜேந்திர சோழனின் கல்வெட்டுக்கள் இத்தலை இறைவனை நேத்ரோதார சுவாமி என்று விவரிக்கிறது. இதன் பொருள் கண் கொடுத்த கடவுள் என்பதாகும். பார்வை கோளாறு உள்ளவர்கள் இங்குள்ள இறைவனின் தஞ்சம் புகுந்தால் அவர்களது குறை நிவர்த்தி ஆகும் என்பது உண்மை. இங்குள்ள கல்வெட்டுகளின் இறைவனின் திருநாமம் கண்ணமர்ந்த நாயனார், பறவை ஈஸ்வரமுடைய மகாதேவன், திருப்பணக்காட்டுடைய மகாதேவர் என பலவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கோவிலில் விஷ்ணு துர்கை அருள்பாலிக்கின்றாள். ஸ்ரீ சண்டிகேஸ்வரர். இக்கோவிலில் உள்ள பைரவர் தன்னுடைய வாகனமின்றி அருள்பாலிக்கின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த இடம் பனைமரம் காடு என்றதால் இத்தல ஈசனை பனங்காட்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். கருவறையில் உள்ள மூலவர் வட்ட வடிவ ஆவுடையாரில் கிழக்கு முகமாக லிங்கத் திருமேனியில் காட்சி தருகின்றார். ஸ்ரீ பனங்காட்டு ஈஸ்வரர் கோவில், பனையபுரம், விழுப்புரம் மாவட்டம். அனைவரும் வருக, ஈசனருள் பெறுக. மீண்டும் அடுத்த சிவாலயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.